good morning my dear students this is ippan your english teacher i hope so you are safe and fine in previous class we have seen childhood in malabar yeah, no, ma'am. first part so today we are going to the next part of this lesson my dear students shall we start the class let's start the class okay why is not the snake coming i asked ஸ்னேக்ஸ் நெவர் கம் அவுட் வென் ஹியூமன் பீயிங்ஸ் ஆர் வாட்சிங் சைல்டு நான் கேட்டேன் ஏன் இப்போ இன்னும் இன்னும் ஸ்னேக் வெளியில் வரவே இல்லை அப்போ தான் அவங்க சொன்னாங்க ஸ்னேக்ஸ் எப்போவுமே ஹியூமன் பீயிங்ஸ் அதாவது மனிதர்கள் நம்ம இருக்கும்போது எப்போவுமே வெளியில் வராது சைல்டு அப்படின்னு சொன்னாங்க த பிளாக் கிருஷ்ண சர்ப்பம் வில் கிளைட் அவுட் அசுனஸ் வி கோ அவே த பிளாக் கிருஷ்ண சர்ப்பம்ங்கிறது ஒரு அந்த ஸ்னேக்கோட நேம் அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம போன உடனேயே வில் கிளைடு மீன்ஸ் வெளியில் வரும் சார் மீனாட்சி எடாத்தி மீனாட்சி எடாத்தி என்ன சொன்னாங்க நம்ம போன கொஞ்சம் நேரத்துலேயே அது வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ பிகன் டு ஃபீல் ஸ்லீப்பி ஆஃப்டர் லன்ச் எனக்கு லன்ச் சாப்பிட்ட பிறகு கொஞ்சம் அப்படியே ஸ்லீப்பி ஐ மீன் ஸ்லீப்பி மீன்ஸ் அது தூக்க தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் வருது மாலதிக்குட்டி கேம்பேக் வித்தஸ் டு நாலாபேட் மாலதிக்குட்டி என்ன பண்ணாங்க நால எங்களோட சேர்ந்து வந்தாங்க பேர்லி ஆன் ஆ ஆஃப்டர் வி காட் ஹோம் வி ஹியர் த சவுண்ட் ஆஃப் த கேல் நான் எங்கள் வீட்டுக்கு போய் சேர்ந்த கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் நேரத்தில் பேர்லி மீன்ஸ் ரேர்னு ஒரு மீனிங் இருக்குது அரிதான் ஓகேவா நாங்கள் போய் சேர்ந்த கொஞ்சம் நேரத்தில் ஒரு சவுண்டு கேட்டுச்சு என்ன சவுண்டு அப்படின்னா கேல் கேல்னா என்ன ஒரு ஸ்ட்ராங் விண்டு புயல் காற்று அடிக்கும் இல்லை அந்த மாதிரி ஒரு காற்றை தான் கேலுன்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு சவுண்டு எங்களுக்கு கேட்டுச்சு

பனைமரம் ஈச்சை மரம் இது எல்லாமே பாம்ஸ் கேட்டகரியில் வரும் ஓகேவா அந்த கோகனட் பாம்ஸ் அதாவது தென்னை மரங்கள் கடையில் வர அந்த காற்று எப்படி இருக்குது அப்படின்னா ஃப்ரைட்னிங் ரோர் அப்படி பயங்கரமாக பயமுறுத்துகிற அளவுக்கு ரொம்ப எரிச்சலாக சத்தமாக இருக்குது த ட்ரை லீவ்ஸ் தட் ஹேட் கலெக்டட் அரவுண்ட் த பான் ஸ்வில்ட் அப்வர்ட்ஸ் பெலிகரண்ட்லி அது அப்படி என்னென்னா அந்த அதிக காற்று அடிக்கும் போது கீழே ட்ரை லீவ்ஸ் நிறைய காஞ்சி இலைகள்லாம் கிடைக்கும்ல அதெல்லாம் கலெக்ட் ஆகி நேராக எல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் ஒரு பாண்டு பாண்டுங்கிறது அந்த குளம் அதில் போய் விழுது எப்படி அப்படின்னா ஸ்வில்டு ஸ்வில்டு அப்படின்னா எஸ்டபிள்யூ ஐஆர்எல்இடி அப்படி சொல்லணும்னா ஸ்வில்டுன்னு சொல்லணும் அது அப்படின்னா சுலண்டுன்னு ஒரு வார்த்தை இருக்கல சுலண்டு காற்று சுலண்ட் அடிக்குன்னு சொல்லுவோம்ல அதுக்கு தான் இங்கிலீஷில் ஸ்வில்டு அவ்வர்ட்ஸ் பெலிகரண்ட்லி பெலிகரண்ட்லி அப்படின்னா ரொம்ப ஆக்ரோஷமாக ரொம்ப வேகமாக காற்று அடிச்சு அந்த கீழே கிடக்கிற ட்ரைல் யூஸ் எல்லாம் அப்படியே அள்ளிட்டு போய் காற்று வேக மாட்டுச்சு என்ன பண்ணோம் கீழே கிடையாது நிறைய காஞ்சி இலைகள்லாம் அள்ளிட்டு போய் அந்த குளத்தில் சுரண்டு உள்ளே போய் அடிக்கிது கொட்டது இந்த பிரான்ச்சஸ் ஷூக் பிரான்சஸ்னால் உங்களுக்கே தெரியும் மரக்கிளைகள் ஓகேவா ஷூக்னால் என்னென்னா ஷேக்கோட பாஸ்ட் தான் ஷூக்கு அதாவது மரக்கிளைகள்லாம் கடுமையாக சுரண்டு சுரண்டு சுற்றி சுற்றி அடிக்குது ஷேக் ஆகுது நல்லா த சீட் ஆஃப் த ஸ்விங் தட் ஹங் ஃப்ரம் த எலான் ட்ரீ ஃபெல் டவுன் ஸ்விங்னா என்னென்னா ஊஞ்சல் ஓகேவா த சீட் ஆஃப் த ஸ்விங் அதாவது அந்த ஊஞ்சல் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு இளஞ்சி ட்ரீ அப்படிங்கிற ஒரு ட்ரீயில் தொங்கிக்கிட்டு இருந்தது மேலே இந்த ஹங்க்னா தொங்கிறது ஓகேவா அப்படி தொங்கிக்கிட்டு இருக்கிறது இந்த காற்றுனால கீழே விழுந்துருச்சு ஐ வாண்ட் வெதர் இட்ஸ் அ சைக்ளோன் த சவுண்ட் ஆஃப் இட் ஸ்கேஸ் மீ செட் ஆமாம்மா நான் இது என்ன ஒரு புயலாக இருக்கும்போன்னு பயந்துட்டேன் த சவுண்ட் ஆஃப் இட்ஸ் ஸ்கேஸ்மி அப்படின்னா இந்த சவுண்ட் என்ன ரொம்ப பயமுறுத்துருச்சு யார் சொன்னால் அம்மம்மா அம்மம்மாங்கிறது பாட்டி ஷி ஆஸ்க் ஆல் ஆஃப் அஸ் டு சிட் ஆன் இன் த மிடில் ரூம் அப்ஸ்ட் அண்ட் கேவஸ் மெட்டல் டாய்ஸ் டு ப்ளே வித் அவங்க எல்லா இங்கே எல்லாத்தையும் என்ன சொன்னாங்க அப்படின்னா நம்ம வீட்டோட ம பார்ட் மிடில் ரூமில் உட்காந்துட்டு நீங்கள் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மெட்டல் டாய்ஸை கொடுத்தாங்க மெட்டல் டைஸ் அப்படிங்கிறது தாயம் தாயம் வந்து அவங்க மெட்டலில் வச்சுருந்தாங்க அதை கொடுத்து எங்கள் அம்மா விளையாட சொன்னாங்க சின்ஸ் த லைட் ஹர்ட் க்ரௌண்ட் டிம் ஷி லைட் ஏ பிராஸ் லேம்ப் அஸ் வெல் அங்கே இழிஞ்ச எல்லா லைட்டுமே என்னென்னா டிம்மாக ஏரியாக ஆரம்பித்தது உடனே எங்கள் பாட்டி என்ன பண்ணாங்க ஒரு பிராஸ் லேம்ப் அப்படின்னா என்னென்னா பிரேஸ்னால் பித்தளைன்னு சொல்லுவோம்ல அலுமினியம் பித்தளைங்கிற மாதிரி பித்தளைங்கிற இருக்குல்லாம் அதில் உள்ள ஒரு விளக்கில் எங்கள் பாட்டி விளக்கு கொளுத்துனாங்க முத்தாசி ஆனதர் கேரக்டர் நேம் முத்தாசி கால்ட் அவுட் ஃப்ரம் த தேக்கினி த சதன் ட்ரூம் டவுன்ஸ்டேர்ஸ் ஹாவ் யூ க்ளோஸ்ட் ஆல் த ஸ்மால் விண்டோஸ் கொச்சி ஐ வில் க்ளோஸ் தெம் அம்மே ஐ வில் க்ளோஸ் ஆல் ஆஃப் தெம் அண்ட் தென் முத்தாசி என்ன பண்ணாங்க வெளியில் வந்தாங்க வெளியில் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா எல்லா ரூம் டவுன் சைஸாக கீழே எல்லா இடத்துலையும் எல்லா விண்டோஸும் க்ளோஸ் பண்ணியிருக்கா அப்படின்ட்டு கொச்சிங்கிற கேரக்டரை கேட்டாங்க அப்படின்னு அவங்க என்ன சொல்கிறாங்க ஐ வில் க்ளோஸ் தெம் அம்மே எங்கள் அம்மா சொல்கிற மாதிரி கேரளாவில் எப்படி சொல்லுவாங்க அம்மே என்டா அம்மே அப்படி சொல்லுவாங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் எம்மே அப்படின்னு சொல்கிறாங்க ஐ வில் க்ளோஸ் ஆல் ஆஃப் டேம் ஆன்சர்ட் அம்மம்மா கொச்சு வந்து நம்ம அம்மா என்ன சொல்கிறாங்க அம்மே நான் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன் அம்மே அப்படின்னு சொல்கிறாங்க வி சடன்லி ஹியர் த சவுண்ட் ஆஃப் த ரயின் ஃப்ரம் த சவுத் வெஸ்ட் அப்போ தான் என்னாச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு சவுண்டு கேட்டுச்சு என்ன பார்த்தீங்கன்னா ஹெவியான ரெயின் சவுண்ட் வந்து இங்கே என்ன சவுத் வெஸ்ட்லேருந்து அதாவது தென்மேற்கு பகுதியிலிருந்து நல்ல ரைன் மழை பெய்கிற சவுண்ட் நிறைய கேட்டுச்சு லைக் த ரோர் ஆஃப் த வாஸ்ட் க்ரௌட் ஆஃப் த பீப்புள் வாஸ்ட் அப்படின்னா விஏஎஸ்டி வாஸ்ட் அப்படின்னா நிறைய அதிகமான அப்படின்னு அர்த்தம் வாஸ்ட் க்ரௌட் ஆஃப் த பீப்புள் அங்கே திடீர்னு மழை பெஞ்ச சவுண்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னா திடீர்னு ஒரு ஆயிரம் மக்கள் ஒன்றா வந்து அப்படி இருக்கும் அது மாதிரி அதிக சவுண்டாக இருந்துச்சு யூஸிங் ஆல் ஹர் ஃபோர்ஸ் அம்மம்மா ஸ்லாம் த விண்டோஸ் ஷர்ட் உடனே அம்மா என்ன பண்ணாங்க அவங்களாம் முடிஞ்ச வரைக்கும் வேகமாக ஓடி போய் எல்லா விண்டோஸையும் க்ளோஸ் பண்ணிகிட்டு வந்தாங்க ஷர்ட்னா க்ளோஸ்னு அர்த்தம் ரைன் ட்ராப்ஸ் கிளிம்மர்ட் ஆன் ஹர் ஃபேஸ் அவங்க ஃபேஸில் என்ன பண்ணிச்சு அந்த ரைன் ட்ராப்ஸ் இருக்குல்ல அது அம்மா அம்மாவோடய ஃபேஸில் இருக்க அந்த ரைன் ட்ராப்ஸ் அப்படினுச்சின்னா கிளிமர்டு கிளிமர்டு அப்படின்னா ஷைன் அதாவது ஒளிஞ்சிச்சு அப்படியே அவ்வளோ கிளாரிட்டியாக அழகாக ஒளிர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இட்ஸ் நாட் ஈவன் ஃபோர் பட் இட்ஸ் அ பிச் டார்க் அவுட் சைட் செட் அம்மம்மா இன்னும் நாலு மணி கூட ஆகலை ஆனால் வெளில பார்க்கும்போது பிச் டார்க்னால் ரொம்ப டார்க்காக ரொம்ப இருட்டிட்டு வந்துருச்சு ஒரு சாயந்தரம் நாலு மணிங்கிறது அவ்வளோ இருட்டாக இருக்குது அது எப்படி இருக்குன்னா மிட் நைட் மாதிரி அவ்வளோ டார்க்காக ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஐ வாண்ட் டு சி குட்டி ஓப்பு செட் மாலதிக்குட்டி அப்போ தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மாலதிக்குட்டி ஐ வாண்ட் டு சி குட்டி ஓப்பு அதாவது வெளில குட்டி வைப்பு நான் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க ஷி வில் கம் பேக் கம் பை டஸ்க் செட் அம்மம்மா அவங்க என்ன சொல்கிறாங்க இப்போ பார்க்க முடியாது அவள் என்ன பண்ணுவான் சீக்கிரம் வந்துடுவாள் பை டஸ்க் அப்படின்னா டஸ்க்னால் என்னென்னா ஈவினிங்னு அர்த்தம் அதாவது அந்தி சாயிர நேரம்னு சொல்லுவல அதை வந்து இங்கிலீஷில் டஸ்க்குன்னு சொல்லுவாங்க அம்மம்மா என்ன சொல்கிறாங்க குட்டி வப்பு இப்போ இல்லை அவள் வந்து ஈவினிங்குள்ளே வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ வாண்ட் டு கோ டு அம்பலத்தேல் தேல் நாவ் திஸ் மினிட் செட் மாலதிக்குட்டி அப்போ மாலதிக்குட்டி என்ன சொல்கிறாங்க நான் அம்பலத்தில் ஃபேமிலி இருக்காங்களோ அங்கே நான் போகணும் இப்போவே போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐ வில் சென்ட் யூ டு அம்பலத்தில் அஸ் சுன் அஸ் த ஸ்டோம் ஸ்டாப்ஸ் அப்போ அம்மம்மா என்ன சொல்கிறாங்க அம்மா இந்த ஸ்டோம் இந்த புயல் அடிச்சிட்டு இருக்கில் வெளியில் அது நின்று உடனே உன்னை சீக்கிரம் அனுப்பி வச்சிடறமா அப்படின்னு சொல்கிறாங்க அம்மம்மா ட்ரை டு கம்ஃபோர்ட் கம்ஃபோர்ட்க பட் மாலதிக்குட்டி பிகேன் டு சோப் லவ்லி அம்மா என்ன பண்ணுறாங்க அந்த மாலதிக்குட்டி சொல்கிறாங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அந்த புயல் அடிக்கிறதுக்கு நல்ல காற்று அடிக்கிறது கொஞ்சம் நின்று நான் உன்னை சீக்கிரம் அனுப்பி வச்சுறேன் அப்படின்னு கம்ஃபர்ட் பண்ணால் அவளை ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் மாலதிக்குட்டி பிகன் டு சோப் லவ்லி எஸ் ஓபி சோப் அப்படின்னா மேக்கிங் லவ் க்ரை ரொம்ப சத்தமாக அழ ஆரம்பிச்சிட்டாங்க தட் வாஸ் வென் வி ஹியட் எ கோகனட் பாம் கிராசிங் டவுன் அப்போ தான் திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது என்ன அப்படின்னா ஒரு கோகோனட் பாம் ஒரு தென்னை மரம் என்ன பண்ணுது கீழே விழுந்துருச்சு அந்த மழையில் உடஞ்சி கீழே விழுகிற சத்தம் கேட்குது கொச்சு வாட் வாஸ் தட் வில் ஹவுஸ் கொலாப்ஸ் தட் வாஸ் முத்தாசி உடனே இருந்து ஒரு சவுண்ட் வருது கொச்சு என்னாச்சு நம்ம வீடே இடிஞ்சு விழுந்துருச்சா அப்படின்னு முத்தாசி கேட்குறாங்க ஓகே மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் டுடே அவர் கிளாஸ் கோயிங் டு என் ஹியர் ஸோ வி வில் சி த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் திஸ் கிளாஸ் திஸ் லெசன் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் ஓகே ஸோ Watch our video carefully, you can learn many things. Okay, thanks for watching. Be safe and thank you.